Hi viewers, welcome to Clara's Kitchen. நான் உங்கள் விர்ஜினியா. இப்போ நான் செய்ய போகிறது ஆந்திரா ஸ்டைல் இறால் குழம்பு. சாதாரணமாக நம்ம ஊர் குழம்புக்கும் ஆந்திரா ஸ்டைல் குழம்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்போ அந்த மாடலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இறால் கால் கிலோ, தக்காளி மூன்று, பொடியாக நறுக்க தக்காளி மூன்று வச்சுருக்கிறேன், சிறிதளவு புதினா, கொத்தமல்லி தழை, மூன்று பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, அரை ஸ்பூன் சீரகம், அரை மூடி தேங்காயை நான் விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன், தேவைக்கேற்ப உப்பு, ஐந்து பச்சை மிளகாய், சீரகம் ஒரு ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன், ஒரு கப் தேங்காய் பால், தேவைக்கேற்ப எண்ணெய். இப்போ நம்ம எப்படி செய்யணுங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த இறாலில் எடுத்து வச்சுருக்கிற இந்த ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளை எடுத்து இதில் போட்டுக்குவோம். உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குவோம். இது நல்லா பிசறிக்கணும். பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பிசறி வச்ச இந்த இறாவை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஆந்திரா ஸ்டைல் குழம்புலலாம் காரம் அதிகமாக இருக்கும். காரம் அதிகமாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா அதை வறுக்கணும். வறுத்த பிறகுதான் அதை நம்ம அடுத்து குழம்புல இது பண்ண முடியும், தயார் பண்ண முடியும். எப்படி நல்லா வெந்திருக்குதுன்னு இப்பயே சாப்பிடணும் போல இருக்குது. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு இதை எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்பு தயார் பண்ணலாம். நம்ம இறக்கிடலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நான் எடுத்து வச்ச சீரகத்தையும் ரெண்டு கிராம்பையும் போட்டு வெடிக்க விடுறேன். அது வெடிச்சனையும் இந்த வெங்காயத்தை போடுவோம். இதோட இந்த பச்சை மிளகாயை நேர நேராக கீறி வச்சுருக்கிறேன், இதையும் போடுவோம். இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுத போடுறேன். ஏற்கனவே நான் வந்து எறா குருமால், எறா கிரேவி, எறா 65 இப்படி இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். இப்போ இது வந்து ஆந்திரா ஸ்டைலில் நான் இந்த குழம்பு வச்சு காட்டுறேன். விவர்ஸ் நீங்கள்லாம் நீங்கள் தவறாமல் நீங்கள் இதை பார்க்கணும். நீங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் உற்சாகம் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கும் செய்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு நல்லா செய்வேன். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனனையும் இந்த தக்காளியை போட்டு வதக்குவோம். தக்காளி நல்லா மைய நசுங்கி நல்லா வேகணும். அப்போ தான் வந்து நமக்கு குழம்பு திக்காக கிடைக்கும். இதோடையே இந்த புதினாவையும் கொத்தமல்லி தழையும் போடுறேன். இதுவும் சேர்ந்து வதங்கட்டும். இப்போ நல்லா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்ச இந்த மஞ்சத்தூளை போட்டுக்கிறேன், மிளகாய்த்தூள்,
धनिया तोल सीरक तोल ना वतक इोड़ सेत वरत वरा वो वदंगी इतना पा ऊत्र इतना पाल इला कुछ नेर वेगन इत व नम्ब अरे वोटे और नम्ब इंडिया इतना इतक देवान उप ना पड़े अरच विड़व सूपरा रुम कटियाल इंज नेर और उड़ने वे मिगु तूले नंब इंडिया इंब पाक वाव ना कुल को नंब इतर मिगु तूले पड़व अवलोदा कुलम रेडिया इंडिया सूडान सवान आंद्रा स्टल इरा कुल रेडिया से महिंग இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க।